Hi, welcome to Theory of Computation. In the video session, we will forms of theorems. What are the ways of theorem state? In the session, there are two different forms. First form is the if-then form. That is if, hypothesis, then conclusion. How state it? Illa hypothesis implies conclusion. அப்படி இல்லனா hypothesis only if conclusion இல்லனா conclusion if hypothesis whenever hypothesis holds conclusion follows if hypothesis holds then conclusion follows whenever hypothesis holds C holds இது மாதிரி எல்லாம் ஸ்டேட் பண்ணலாம் இதுக்கு ஈக்குவலண்டா பாத்தீங்கன்னா கான்ட்ரா பாசிட்டிவ் வேல ஸ்டேட் பண்ணனும்னா இஃப் நாட் கன்க்ளூஷன் தென் நாட் ஹைபோதேசிஸ் இத மாதிரி ஸ்டேட் பண்ணுவாங்க சோ இப்போ இது என்ன மீன் பண்ணுது இஃப் ஹைபோதேசிஸ் தென் கன்க்ளூஷன் அப்படினா ஹைபோதேசிஸ் ட்ரூவா இருந்ததுன்னா கன்க்ளூஷன் கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கணும் ஆனா ரிவர்ஸ் கேஸ் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை அதாவது இப்ப ஹைபோதேசிஸ் ஃபால்ஸா இருந்ததுன்னா கன்க்ளூஷன் ஃபால்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது கன்க்ளூஷன் வந்து ட்ரூவா இருக்கலாம் ஹைபோதேசிஸ் வந்து அந்த இடத்துல ட்ரூவாகவும் இருக்கலாம் ஃபால்ஸாகவும் இருக்கலாம் ஆனா ஹைபோதேசிஸ் ட்ரூவா இருந்ததுன்னா கண்டிப்பா கன்க்ளூஷன் வந்து ட்ரூ தான் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 தென் 2 பவர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு இது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்ப ஆல்வேஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தான் இப்ப பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் ரெய்னிங் தென் தேர் வில் பி கிளவுட்ஸ் இன் த ஸ்கை இப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதாவது மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பா வந்து வானத்துல கிளவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்ப மழை பெய்யறப்ப மட்டும்தான் வானத்துல கிளவுட்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது சைரஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் கிளவுட்ஸ் இருக்குது இது பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து கிளியர் அண்ட் ஃபேர் வெதரை இண்டிகேட் பண்றது தான் இந்த சைரஸ் கிளவுட்ஸ் அப்ப மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பா கிளவுட்ஸ் இருக்கும் ஆனா கிளவுட்ஸ் இருக்கிறதுனால மழை பெய்யுதுன்னு அர்த்தம் கிடையாது இப்ப இன்னும் சிம்பிளா பாக்கணும்னா நல்லா படிச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப படிக்கிறவங்க எல்லாரும் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க அப்படிங்கறது கன்க்ளூஷன் அதுக்காக நல்லா இருக்கிறவங்க எல்லாம் படிச்சிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது சோ இதுதான் டிஃபரன்ஸ் சோ அதுதான் இஃப் ஹைபோதேசிஸ் தென் கன்க்ளூஷன் ஹைபோதேசிஸ் ட்ரூவா இருந்தா கண்டிப்பா கன்க்ளூஷனும் ட்ரூவா இருக்கும் கன்க்ளூஷன் ட்ரூவா இருக்கிறதுக்கு ஹைபோதேசிஸ் வந்து கண்டிப்பா ட்ரூவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதுதான் இந்த ஃபார்ம் ஆஃப் தியரம் ரெண்டாவது ஃபார்ம் ஆஃப் தியரம் பாத்தீங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூஸ் பண்ணி எழுதுவாங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஏ பி அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்ப எப்படி எழுதுவாங்கன்னா ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி அப்படின்னு எழுதுவாங்க இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வந்து ஐ டபுள் எஃப்னும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்ப இதையும் நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னா ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி அப்படின்னு தான் இது பண்ணணும் அல்லனா ஏ இஸ் ஈக்குவலன் டு பி அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஏ எக்ஸாக்ட்லி வென் பி அப்படின்னு சொல்லுவாங்க இத ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டேட் பண்ணிருக்கிற தியரம்ஸை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இதை ரெண்டு பார்ட்டா பிரிச்சு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அதாவது ஒன்னு வந்து இஃப் பார்ட் அதாவது இஃப் பி தென் ஏ அப்படிங்கிற ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் வந்து இஃப் ஏ தென் பி அதாவது இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பாத்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா ஏ ட்ரூவா இருந்தா பியும் ட்ரூவா இருக்கும் ஏ ஃபால்ஸா இருந்தா பியும் ஃபால்ஸா இருக்கும் ரெண்டு ஒரே மாதிரி தான் இது பண்ணலாம் அதே மாதிரி பி ட்ரூவா இருந்தா ஏ ட்ரூவா இருக்குன்னு அர்த்தம் பி ஃபால்ஸ்னா ஏ ஃபால்ஸ்னு அர்த்தம் ஸோ இப்போ அதை ப்ரூவ் பண்றதுக்கு அப்ப இஃப் பார்ட்ல வந்து இஃப் பி தென் ஏ ஏன் இதை இஃப் பார்ட்னு சொல்றோம் ஏன்னா இஃப் பி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ இஃப் பார்ட் வந்து இஃப் பி
then A. Only if part on the if A then B. The end part time namakku prove pannum. Or example paarenga. Let x be a real number. X undu or a real number a irukkrappa. Floor of x equal to ceil of x. If and only if x is an integer. இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எக்ஸ் வந்து மேலே ஒரு ரியல் நம்பர் சொல்கிறோம். அப்போ இதில் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். அப்போ வந்து ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு ரியல் நம்பரை எடுத்துகிட்டு இப்போ 2.4க்கு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 2 வரும். அதே மாதிரி இப்போ 2.4க்கு சீல் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொடுக்கும். ஸோ அப்போ ஒரு ஃப்ளோர் ஆஃப் எக்ஸும் ஒரு சீல் ஆஃப் எக்ஸும் எப்போ சேமாக இருக்க முடியும்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர். எக்ஸ் இன்டீஜராக இருக்கிறப்ப மட்டும்தான் இது ட்ரூவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். இப்போ ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, யூ கேன் ஓட் இன் இண்டியன் எலெக்ஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூ ஆர் அன் இண்டியன் சிட்டிசன் அண்ட் யுவர் ஏஜ் இஸ் அபவ் 18 ஆர் அபவ். ஸோ இப்போ 17 ஒரு இந்தியன் எலெக்ஷனில் ஓட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கணும், 18 ஆர் மோர் இயர்ஸ் உள்ள ஆளாகவும் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எலெக்ஷனில் ஓட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தான், உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 18 ஆர் அபவ் அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து யுவர் இந்தியன் சிட்டிசன் யுவர் ஏஜஸ் 18 ஆர் அபவ் அப்படின்னு நமக்கு தெரியும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிடலாம் யுவர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் இன் இந்தியன் எலெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இதை மாதிரி ஸ்டேட் பண்ணுறது தான் இந்த ஃபார்ம் ஆஃப் தியரம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இது ரெண்டு இந்த ரெண்டு வேல தான் யூஸ்வலாக வந்து தியரம்ஸ் வந்து ஸ்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்பில் நம்ம வந்து எப்படி இந்த தியரம்ஸை ப்ரூவ் பண்ணுற டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Thank you for watching.